வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெட்ஃப்ளிக்ஸ். இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலாக வெளிவந்திருக்க கிளாஸ் ஆஃப் 83 படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பாபி தியால் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. கிளாஸ் ஆஃப் 83 அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை 1982 அண்ட் 83 ஒரு கேங்ஸ்டர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற பொலிட்டீஷியன் அதை எதிர்த்துருந்த ஒரு போலீஸ். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது, அதை எப்படி அவர் கம்பேக்கை வந்து இவங்களை அழிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாபி தியால் விஜய் சிங் அப்படின்ற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. இவருடைய முந்தைய படங்கள்லேருந்து இந்த படத்தில் இவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்கும். ஒரு கெரியர் பெஸ்ட்டு கேரக்டர் மட்டும் இல்லாமல் கெரியர் பெஸ்ட் ஆக்டிங் கூட சொல்லலாம். இவருக்கு இவ்வளோ வயசாயிருந்து சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த 54 வயசில் இந்த போலீஸ் கேரக்டரில் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார். இவர் மூஞ்சியில் காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து செமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் இவருக்கு கெரியர் பெஸ்ட் ஆக்டிங் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் கூட நடித்த அந்த 5 புதுமுகங்களாக இருந்த அந்த போலீஸ் கேரக்டர்ஸ், ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக அடிச்சிருந்தாங்க. அந்த பொலிட்டீஷியன் கேரக்டராக இருக்கட்டும், டிசிபியாக இருக்கட்டும், எல்லார் கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஆப்டான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட கலர் டோன். 1982 அண்ட் 83 நடக்கிற மாதிரி தான் கதை இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தை டினோட் பண்ணுற விதமாக ஒரு மாதிரி டார்க் எல்லோவில் இந்த படத்தோட கலர் டோன் அமைச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. ஸ்டோரி ரொம்ப வீக்கான ஸ்டோரி, பட் இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் அதை ரொம்ப நல்லா மேக் பண்ணி படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது செகண்ட் ஹாஃபில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் படம் ரொம்ப சூப்பராக மூவ் ஆகும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இவ்வளோ வீக்கான ஸ்டோரியில் ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா பண்ணால் கண்டிப்பாக படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது வந்து இந்த படத்தோட பிஜிஎம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம் நிறைய இடங்களில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் பிஜிஎம் தான் அந்த சீனே வந்து ரொம்ப சூப்பராக எலிவேட் பண்ணி காமிச்சது. ஸோ அதனால் எனக்கு இந்த பிஜிஎம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தோணுச்சு இந்த படத்தை பார்க்குறப்போ. ஸோ அதுக்கடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோரி ரொம்ப வீக்கான ஸ்டோரி. இந்த படத்தை ஒரு சீரியஸாக ஒரு 6 எபிசோட் சீரியஸாக ஒரு நல்லா வந்து ஸ்டோரியை டெவலப் பண்ணி சூப்பரான ஒரு பிளாட்டோட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருந்திருக்கலாம். பட் அதை அவங்க மிஸ் பண்ணிவிட்டு வெறும் 1.5 மணி நேரத்தில் இந்த படத்தை சொன்னது தான் ஒரு பெரிய வீக் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்தோட கதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப சூப்பரான படமாக இருந்திருக்கும். அடுத்த நெகட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட டைரக்ஷன் அண்ட் கிளைமேக்ஸ். படத்தை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருப்பாங்க, பட் கிளைமேக்ஸில் ஒரு கிளிஷே மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. படத்தோட எண்டிங் கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் மூவி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்போட இந்த படம் இருக்குது, டப்பிங்கும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ தாராளமாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா போய் தமிழ் டப்போட பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மறுமொழிகளும் சந்திக்கிறேன். நன்றி.